ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சாப்பாடு வந்து கம்பு மோர்ச்சோறு கம்பு தயிர்ச்சோறு வந்து இன்றைக்கெல்லாம் நிறைய திரும்ப கடந்த ஒரு ஓரிரு ஆண்டுகளாகவாக எல்லா பிற ஒரு சிறப்பு விருந்துகள்லேயும் கொஞ்சம் கம்பஞ்சோறு கொடுக்க ஆரம்பித்திருக்காங்க குறிப்பாக வந்து ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் போன்ற மாவட்டங்களில் எல்லாம் கூட கொஞ்சம் கம்பஞ்சோறு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மோர்ச்சோறு சூப்பட்டு நம்ம வாரத்துக்கு ரெண்டு நாளாவது அந்த கம்பஞ்சோரை மோர்ச்சோறாக சாப்பிடலாம் இல்லைன்னா கம்பம் கூழாக ஆக்கி சாப்பிடலாம் காலை உணவாக கம்பங்கூழாக சாப்பிட்டோம்னா ஒரு ஆறு மணி நேரத்துக்கு உடலுக்கு நல்ல உறுதி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து கம்பங்கூழ் இந்த கம்பு தானியத்தில் நம்ம வந்து கூழாக்கும் பொழுது அதில் வந்து என்ன பொதுவாக என்னென்னா நல்ல மோர் சேர்ப்பாங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிடுவாங்க இந்த கம்பங்கூழ் மோர் வெங்காயம் சேர்ந்த ஒரு கலவையான ஒரு உணவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு வெண்பொங்கல் சாம்பார் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு இட்லி சாம்பார் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு பூரி கிழங்கு எடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து ஒரு சப்பாத்தி குருமா எடுத்துக்கோங்க இதுலெல்லாம் கிடைக்காத ஒரு தன்மை கம்பங்கூழ்லையும் வெங்காயத்துலையும் கிடைக்கும் நீங்கள் இதை நான் சொன்ன ஐந்து விஷயங்களையும் அது வெண்பொங்கல் சாம்பாராக இருக்கட்டும் இல்லைன்னா எந்த உணவாக இருக்கட்டும் அதனுடைய கார்போஹைட்ரேட் அளவு அதனுடைய புரத அளவு அதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு எவ்வளவு இருக்குது அதில் இருக்க உடலுக்கு சத்து தரக்கூடிய ஃபைட்டோமாலிகூல்ஸ் எப்படி இருக்குது அதில் இருக்கக்கூடிய கனிமங்களினுடைய அளவு இரும்பு சத்து எப்படி இருக்குது கால்சியம் சத்து எப்படி இருக்குது மேங்கனீஸ் சத்து இப்படியெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கம்பங்கூழுக்கு மிக அருகில் கூட இந்த உணவுகள் எதுவுமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கூழ் வந்து கம்பங்கூழ் அதை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகளிலும் வந்து வாரத்துக்கு இரண்டு முறையாவது சாப்பிடணும் அந்த கம்பங்கூழில் நம்ம சேர்க்கக்கூடிய மோர் இருக்க அது ஒரு மிகச்சிறந்த ஊட்டப்பானம் அந்த மோரோடு சேர்த்து அந்த கம்பங்கூழில் செய்யும் பொழுது மோரில் இருந்து உடலின் குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பல நுண்ணுயிரிகள் இயல்பாக கிடைக்கும் லாக்டோபாசிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லாக்டோபாசிலஸ் நுண்ணுயிரி நம்மளுடைய சீரணத்தை நல்லா வச்சுருக்கோம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுனுடைய நல்ல கூறுகளை நல்ல நொதிக்க வைத்து உடல் உட்கிரகிப்பதற்கு மிக அதிகமாக தினசரி தேவைப்படக்கூடிய ஒரு நுண்ணுயிரி வந்து லாக்டோபாசிலஸ் ஒரு தடவை நமக்கு வந்து வயிற்று வயிற்றுக்களிச்சலோ இல்லை டயரியாவோ வந்துச்சுன்னா நம்ம அந்த லேக்டோபில்லஸை போது உடல் மிக வேகமாக வலு இழப்பதற்கு மிக முக்கிய காரணம் அந்த லாக்டோபேசிலஸ் குறையிறதுனால தான் இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நவீன மருத்துவர்கள் எதிர் நுண்ணுயிரி மருந்துகளை எழுதும் பொழுது ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுக்கும் பொழுது கூடவே சேர்த்து இந்த ப்ரோபயோட்டிக்குன்னு சொல்லி உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை இழந்து விடக்கூடாதுன்னு அதையும் மாத்திரைகளாக கொடுப்பாங்க அந்த நல்லது செய்யக்கூடிய ப்ரோபயோட்டிக் இந்த மோரில் இருக்குது அப்போ அந்த மோரும் அந்த கம்பங்கூளும் சேர்ந்து அதை விட மிக மிக உடலுக்கு படு நல்ல விஷயங்கள் நிறைய இதை கொடுக்கக்கூடிய வெங்காயத்தையும் நம்ம சேர்த்து சாப்பிட்றோம் சின்ன வெங்காயங்கிறது இரத்த கொழுப்பு நம்மளுடைய மா இதில் குருதி குழல்களில் படிந்து மாரடைப்பு வராமல் தடுப்பது வரைக்கும் பயன் தரக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் அந்த சின்ன வெங்காயத்தை இந்த கம்பங்களோடு சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது எந்த அளவுக்கு நல்ல பயன் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் அதுவும் குறிப்பாக வயோதிகர்கள் குழந்தைங்க பெண்கள் அதுக்கப்புறம் நம்ம சக்கர அதி அதிரத்த கொழுப்பு இருக்கிறவங்க உடல் எடையை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாரடைப்பு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் கம்பங்கூழ் வந்து மிக மிக முக்கியமான ஒரு தானியம் அதனால் இந்த வாரத்திலேருந்தே நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை முடிந்தால் தினசரி மோர்ச்சோறுங்கிறது கம்பஞ்சோறு தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சாப்பிட்டோன்னா இயற்கையில் விளைவிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் சிறு தானியங்களிலேயே மிகச்சிறப்பான ஒரு தானியமான ஒரு கம்பு நம்ம உடலை ஆரோக்கியத்தை மிக வலுவாக நம்ம வைத்துக்கொள்ள மிக மிக உதவியாக இருக்கும்